விழிப்புணர்வு வணக்கம் மகத்தான மாற்றங்கள் உருவாகட்டும்னிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க வாழ்வில் பிறந்த நோக்கத்தை அடைய பல்வேறு விதமான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்று சொல்லக்கூடிய மருத்துவ மாமேதை லண்டனில் வாழ்ந்தவர். அவரை பற்றிய குறிப்புகள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு MBBS படித்த ஒரு மருத்துவர். பிற்காலத்தில் அவர்கள் நோய்க்கு காரணம் மனிதர்களுடைய மனநிலையே காரணம் என்பதை கண்டறிந்தார்கள். அதனுடைய விளைவாக அவர் பல்வேறு விதமான மலர்களிலிருந்து இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்டுகளை எடுத்து ரெமடியாக பயன்படுத்தி கொண்டு வந்தார்கள். அதில் சிறப்பான வெற்றியும் பெற்றார்கள். இன்றைக்கு உலகமெங்கும் பார்த்தீங்கன்னா இது மிகப்பெரிய அளவில் ஃப்ளவர் தெரப்பி என்பது பேசப்படக்கூடிய ஒரு நுட்பமான ஒரு விஷயம். நம்முடைய உடலுக்கும் மனதுக்கும் இடையே பிணக்கு ஏற்படும் பொழுதுதான் நோய்கள் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து அந்த மனதிற்கு ஏற்படக்கூடிய பிணக்குகளை நீக்குவதற்கு இந்த பூக்களுடைய ஆற்றலை எப்படி பயன்படுத்தலாம் என்று அவர் கண்டறிந்தார். என்னை பொறுத்தளவில் அவர் ஒரு சித்தராகத்தான் வாழ்ந்தார் என்பதுதான் என்னுடைய கருத்து. அவர் ஒரு மருத்துவ மாமேதை. அவர் கண்டுபிடித்த பல்வேறு மருந்துகளை பற்றி நாம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். இதில் வந்து அவர் சொன்ன விஷயம் என்னென்னா மனிதர்களை 9 வகையாக பிரித்தார். அந்த 9 வகையான பிரச்சனைகளுக்கும 38 விதமான மலர் மருந்துகளை தீர்வாக கொடுத்தார். அதில் வந்து இன்றைக்கி வந்து முதல் மருந்தாக மருந்துன்னு கூட சொல்லக்கூடாது, மலரோட எக்ஸ்ட்ராக்ட், மனிதனுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மலருடைய எக்ஸ்ட்ராக்டாக அக்ரிமோனி என்ற ஒரு மலருடைய எக்ஸ்ட்ராக்டை பற்றி இன்றைக்கு நான் உங்களுக்கு விரிவாக பேசியிருக்கிறேன். இந்த அக்ரிமோனி என்ற மலருடைய எக்ஸ்ட்ராக்ட் யாருக்கு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள கவலையை வச்சுக்கிட்டு வெளியில் ரொம்ப நல்லா சிரித்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கவலையை வெளியில் காட்டிக்கொள்ளவே மாட்டார்கள். ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அவருக்கு கவலையே இல்லாதவர் போலவும், அவர் துன்பங்களே அவருக்கு துன்பங்களுக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாதவர் போலவும் வெளியில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் அவர் மனசுக்குள்ளே ஆழ்ந்த கவலையை வைத்து கொண்டிருப்பார். இந்த ஆழ்ந்த கவலையை வைத்து கொண்டிருப்பவர்களுக்கு பல்வேறு விதமான வயதான காலத்தில் நோய்கள் வரக்கூடும். அதில் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஆழ்ந்த கவலை இருக்கிறதோ அவர்களுக்கு கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்புறம் இன்னும் சொல்லப்போனால் அந்த ஹார்ட் அட்டாக் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மனதிற்குள் ஆழ்ந்த கவலையை வைத்திருப்பவர்களுக்கு இது பெரிய அளவில் பாதிப்புகளை ஏற்படுத்தும். நம்ம அந்த கவலைகளை நீக்குவதற்கு இந்த அக்ரிமோனியோட எக்ஸ்ட்ராக்டை எடுத்துகிட்டே வரும்பொழுது அந்த மனதிற்குள்ள ஆழ்ந்த கவலை நீங்குவதை அவர் கண்டறிந்தார். அதை பிற்காலத்தில் மக்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அந்த அடிப்படையில் யாருக்கெல்லாம் மனதில் ஆழ்ந்த கவலை இருக்கிறதோ அவர்கள் அக்ரிமோனி என்ற மலருடைய எக்ஸ்ட்ராக்டை நம்ம தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டு வரும் பொழுது நம்முடைய மனதில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுவதை பார்ப்பீர்கள் என்ற தகவலை பதிவிட்டு உங்கள் அனைவருக்கும் செல்வம் செல்வாக்கும் பெருகட்டும், மகத்தான மாற்றங்கள் துவங்கட்டும். நாளை வேறொரு அற்புதமான மலர் குறித்து உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற தகவலை பதிவிட்டு நம்முடைய நதிநுட்பக்கலை பயிற்சி மையத்தில் மகத்தான மந்திரங்கள் என்ற பயிற்சி வகுப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. யாருக்கேனும் அது குறித்த விவரங்கள் தேவைப்பட்டால் என்னுடைய தொலைபேசி எண்ணில் அறிந்து கொள்ளலாம் என்ற தகவலை பதிவிட்டு நீங்கள் இதை பார்க்கக்கூடிய அனைவரும் உடல்நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மேலோங்கி வாழ எல்லாம் இந்த இறையர்களை வேண்டுகிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றி, வணக்கம்.